பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் தான். ஒரு 18 இயர்ஸ் நம்ம ஃபஸ்ட் இனிஷியல் லைஃப்பில் எந்த ஊரில் இருக்கோமோ நம்ம நிறையா அந்த 18 இயர்ஸில் ஃபார்ம் ஆகிடும். நம்ம என்னமோ அந்த 18 இயர்ஸ்க்குள்ளே அந்த 20 வயசுக்குள்ளே நம்ம என்ன ஃபார்ம் ஆகிட்டோமோ அதான் லைஃப்பெல்லாம் இருப்பாங்க. அந்த ஆள் மாறமாட்டான். அந்த அந்த பர்சன் லைஃப்பில் திருப்பி அவ்வளோவா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க, பட் ரொம்ப மாறமாட்டாங்க. நான் படித்தது பார்த்தது பிறந்தது எல்லாம் ஸ்கூல் அங்கே தான், அங்கே தான் இருந்தோம். ஸோ டி நகரில் இருந்தேன், பாண்டி பஜாரில் இருந்தேன், அங்கங்கே தான் இருந்தேன். 18 இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் சார், இட்ஸ் நாட் 1 இயர் 2 இயர்ஸ், இட்ஸ் ஃபார்மேஷன் ஃபவுண்டேஷன் இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். இந்த படம் சார், ஃபேன்ஸ் நிறைய பார்ப்பாங்க, எல்லாம் இருக்குது. இந்த படத்தில் ரொம்ப ஒரு யூனிக்கான பாயிண்ட் இருக்குது, ரொம்ப ஒத்தென்டிக் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, இந்த ஃபாரஸ்ட்டு வேர்ல்டில் எங்கே கிடைக்காத ஒரு சாண்டில் வுட்டு ஓன்லி இந்த ஏரியாவில் தான் இருக்குது. அந்த பார்டரில் இந்த ஃபாரஸ்ட்டில் ரெட் சாண்டில் வுட் ஸ்மக்லிங் நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தில் இந்த ரெட் சாண்டில் வுட் ஸ்மக்லிங்கு இந்த பேக்ட்ராப் எல்லாம் நிஜமாக நடந்தது. ஒரு நிஜமாக நடந்த ஒரு ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஃபிக்ஷனல் கதை சொல்கிறோம். ஸோ ரொம்ப ஒத்தென்டிக்காக கூட எடுத்தாங்க. ஒரு எல்லாம் கமர்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் கதை ரொம்ப ஒத்தென்டிக்காக தான் இருக்கும். அது நீங்கள் ரேப் நாளைக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு புது படம், பாட்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு, நிறைய கமர்ஷியல் ஹைஸ் இருக்குது, கேரக்டரைசேஷனில் நிறைய கமர்ஷியல் ஹைஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது. ஸோ இன் எவ்ரி வே என்டர்டெயின்மெண்ட் இருக்குது படத்தில், சர்ப்ரைசிங்லி. ஏன் இது இல்லை ஆனால் எதுவுமே சொல்ல முடியல. ஓகே, பட் இந்த படத்தில் ஆந்திரா அண்ட் தமிழ்நாடு பார்டர்ஸில் நடக்கிற ரொம்ப விஷயங்களெல்லாம் நாளைக்கு படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, எப்படி சொல்கிறது இந்த ட்ராவல் பற்றி, 40 வருஷம் ட்ராவல் இருந்து 20 வருஷம் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் 20 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 20 வருஷம் ஆந்திராவில் தான் இருந்தேன் தமிழ்நாடு. பட் நான் சில பேர் எப்படின்னா, ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு சைல்ட் ப்ராடிஜி தெரிஞ்சோம், இங்கே கண்டிப்பாக பெருசான உடனே எதுவும் ஆயிடுவாங்க லைஃப்பில், அந்த ஸ்பார்க்கு சின்ன வயசுலேயே இருக்குது. அந்த சில பேர் இருப்பாங்க, நான் அந்த மாதிரி வந்த ஆள் கிடையாது. நான் வரும்போது இவன் என்ன ஆகிடுவானோ, யூனோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட். நான் ஸ்டூடெண்ட்டில் லாஸ்ட்டு, அகடமிக்லி வெரி புவர், அதுக்கப்புறமா யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் கிடையாது என் மேலே. ஸோ நான் இவ்வளோ தூரம் வருவேன்னு எனக்கே தெரியாது, நான் ஒரு ஆக்டர் ஆகணும்னு கூட எனக்கு தெரியல. தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ரஸ்டிக்கான படம் கொஞ்சம் அந்த தமிழ் ஃப்ளேவர் நிறைய தமிழ் படத்தில், எஸ்பெஷலி ஆஃப்டர் நான் நோட்டீஸ் பண்ணுறது இந்த பருத்துவீரன் படம்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தட்ஸ் அ லாட் ஆஃப் தட் வெரி அந்த ரஸ்டிக் ஃப்ளேவரான நிறைய படங்கள். யூனோ இட்ஸ் தட் மூவிஸ் அ ட்ரெண்ட் சேஞ்சர். ஸோ இந்த ரஸ்டிக் படம்லாம் அந்த சேஞ்ச் ஓவர் நிறைய வந்திருக்கு. ஆனால் அந்த டைம்லேருந்தே நான் யோசிக்கிறேன், எப்படியாவது ஒரு படம் பண்ணோம் தெலுங்கில் இந்த மாதிரி கமர்ஷியல் படம், பட் கமர்ஷியல் படம் பண்ணோம், பட் இந்த ரஸ்டிக் பேக்ட்ராப்பில் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணேன். ஸோ தெலுங்கில் ஐ கேன் சே ரங்கசாலம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த ஒரு ரஸ்டிக்கான அந்த அந்த ஜானர், எக்ஸாக்ட்லி அந்த ரஸ்டிக் ஜானரில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கு ரங்கஸ்தலம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தபோது ஸோ பெரிய ஃபிலிம் அந்த ரஸ்டிக் ஜானரில், இன்னொரு ரஸ்டிக் ஜானர் உனக்கு ஓகேவா, எனக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும், இதுக்கு நான் அளவை கொண்டு போகிற பண்ணிக்கிறேன், என் அடுத்த ஃபிலிம் எனக்கு ரொம்ப ரஸ்டிக், எனக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும், ஆனால் உனக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமா, நீ ரங்கஸ்தலம் பண்ணியிருக்க இசை இல்லை, நான் எனக்கு ரஸ்டிக் படம் தான் பண்ணணும்னு இருக்குது, எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிச்சு அப்படியே பண்ணலான்னு தான் பண்ணோம். எப்படி கிடைக்கும்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் படம் பண்ணோமா, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோமா, லக்கியாக இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு கமர்ஷியல் படம். இந்த கேரக்டரைசேஷனே ரொம்ப நல்லாயிருக்கு படம் சாண்டல்வுட் பேக்ட்ராப்பில். இந்த படம் சாண்டல்வுட் பேக்ட்ராப் பற்றி கிடையாது, இந்த படம் சாண்டல்வுட் பேக்ட்ராப்பில் புஷ்பான்னு ஒரு பையனோட கதை. எல்லாம் ஸ்கிரிப்ட் தான் டிசைட் பண்ணிடும், இப்போது இந்த மாதிரி ரஸ்டிக் படம் பண்ணுறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்லி கலர் இறங்கும், மேக்கப் வரும், இந்த மாதிரி அடுத்த பாடி லாங்குவேஜ் வரும், இந்த மாதிரி டைலக்ட் வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கதை பிளாட்ஃபார்மில் தான் நிறைய கரைஞ்சிடும், அந்த ஜான்ர் ஆஃப் த ஃபிலிமே டிஃபைன் பண்ணிடும். நான் யோசிக்கும் போது ஒரு படம் பண்ணும்போது, சப்போஸ் என் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஃபார் எக்ஸாம்பிள் அளவை கொண்டு போகிற எடுத்தீங்களா, இட்ஸ் அ வெரி க்ளாஸி நைஸ் படம், அந்த படத்துக்கு அழகாக இருக்கணும், பாட்டு நல்லா இருக்கணும், இன்னும் பார்க்குறதுக்கு அந்த படத்துக்கு அழகாக இருக்கணும், தட்ஸ் த ரிக்குயர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கும், அந்த ரிக்குயர்மெண்ட்டை தான் நான் யூனோ ஐ ட்ரை டு பி ஜென்வின் டு தட் ரிக்குயர்மெண்ட். அந்த ரிக்குயர்மெண்ட் என்ன கேட்குறதோ
அது நம்ம பண்ணோம் தான் யோசிப்பேன். ஒரு க்ளோஸ்அப்பில் நின்னாலும் அது எந்த படம் க்ளோஸ்அப் அட்லீஸ்ட் நான் சொல்லணும். என் படத்தை க்ளோஸ்அப் நீங்கள் ஒரு ஒரு சப்போஸ் ஒரு 20 படம் பண்ண, இன்னொரு 30 படம் பண்ணாலும் அந்த க்ளோஸ்அப்பில் நின்றுட்டா இது எந்த படம் நான் சொல்ல முடியும். ஓகே, என்னன்னா எனக்கு எல்லா லாங்குவேஜில் கொஞ்சம் ஐடியா இருக்குது. கண்டிப்பாக ஹிந்தி எனக்கு தெரியும், அவ்வளோ பேச முடியாது, பேசலாம், பட் அந்த என்னென்னா பேசும்போது அந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தி படம்லாம் பார்ப்பேன், ஸோ எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், எனக்கு தெலுங்கு தெரியும், நான் பட் எல்லா லாங்குவேஜும் எல்லாம் கேஜ் பண்ண முடியும். சார், ஈக்குவல் டு தெலுங்கு ஆர் பெட்டர் தென் தெலுங்கு மலையாளம் காப்பி இருக்கும். ஒரு ஒரு லாங்குவேஜ் நான் டீசர் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறேன்ல, இந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க, அந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க, இந்த லாங்குவேஜில் என்ன சொன்னாங்க, த பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஹேப்பன் ஃபார் தமிழ் and okay. all due respect and credit to Madan Karki. இந்த தெலுங்கில் ஒரு எஸ்என்ஸ் இருக்குது, அந்த எஸ்என்ஸ் போகாமல் அவங்க பண்ணுற ஆள், அந்த ரைட் பண்ண அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுற ஆள் ஹிஷ் பி வெரி சென்சிபிள். அந்த ஒரிஜினாலிட்டியில் ஒரு பியூட்டி இருக்குது, அது பிடிச்சி தான் பண்ணோம். அது அவங்க ரொம்ப நல்லா பிடிச்சாங்க, அது அது வெரி வெரி சர்ப்ரைஸ். அவ்வளோ அவ்வளோ நல்லா பிடிச்சாங்க. அவங்க நம்மளை பார்க்குற விதானம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்களா, ஒரு ஒரு வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேக் இருக்கும். ஒரு ஃபாரினர் பார்த்த மாதிரி நம்ம நம்ம ஊரை பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப நிறைய ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் ஃபார்ம்லஸில் பார்ப்போம். நம்ம நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. ஸோ அவங்க பார்க்குற விதானம், அவங்க டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸு அதெல்லாம் ஆட்டும்போது டெஃபினெட்லி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் குபாஸ் டன் அ கிரேட் ஜாப் தட் வே, அண்ட் வெரி நைஸ் சாய்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் ஃபிலிம். ஆரியா டூ கூட நாங்கள் இன்னும் பிளான் பண்ணல. கதை பண்ணும்போது லாஸ்ட்டில் நினச்சோம் ஆரியா டூ அண்ட் வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா வந்து எல்லாம் ஆரியா டூ அண்ட் வச்சோம். இந்த படம் கூட பண்ணும்போது பார்ட் ஒன்னாக பார்க்க ஒரு படம் தான் ஸ்டார்ட் பண்ணோம், பட் பண்ணும்போது நிறைய மெட்டீரியல் இருக்குது. இந்த கதையை கேட்குறது இது சொல்கிறது இது ஒரு 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 பாட்டில் இது உங்களால் முடிய முடியாது, ஒரு பாட்டில் உங்களுக்கு முடியாது, ரொம்ப கிளியராக கதை சொல்கிறது. ஸோ வி வெண்ட் பை வாட் த ஸ்டோரி சேங். நான் கதை கேட்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது, பட் சரி எப்படியாவது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடலான்னு நினச்சோம், பட் பண்ணும்போது புரிஞ்சிச்சு இல்லை இல்லை இது அப்படி பண்ண முடியாது, இது இது ரெண்டு பாட்டில் கண்டிப்பாக கண்டென்ட் நிறைய இருக்கு. குமார் சார், நாங்கள் ரெண்டு பேர் லைஃப் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவருக்கு ஃபஸ்ட் படம் தெரியாமல், எனக்கும் ஒரு விதமாக ஃபஸ்ட் படம், தோ பை டெக்னிக்கலி இட்ஸ் என் செகண்ட் படம், பட் அந்த டைம் ஃபஸ்ட் படம் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. பட் எனக்கு இன்னும் அந்த ஆஃபர்ஸ் ஒன்றும் வரல, ஐ எம் ஸ்டில் அ ஸ்ட்ரகிளிங் ஆக்டர், அந்த ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் ஃபேஸில் தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஆரியான படம் தான் என் லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட்டு. ஆமாம், ஆரியான படம் அவர் ஃபஸ்ட் படம். ஓகே, ஸோ ரெண்டு பேர் லைஃப் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் ஹீரோ பண்ணும்போது ஒரு மேஜிக் இருக்கும், மேஜிக் இருக்கும், பட் ஒரு டைரக்டர் அந்த ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த கெமிஸ்ட்ரி வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணும் அது எப்படி இருக்கணும். எதுக்குன்னா அந்த ரோல் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஆக்டர் பத்தாது, ஆக்டிங் நிறைய பேர் தேர் குட் ஆக்டர்ஸ், பட் எனக்கு ஒரு ஸ்டார் வேணும். எதுக்குன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த வர அந்த வர டைமு ஹீரோவை யாருமே தடுக்க முடியாது, ஹீரோ யாரும் டச் பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு போயிட்டார் அந்த டைமில். அவளை இடம் அவளை கீழே போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ ஐ நீடட் அ ப்ராப்பர் ஸ்டார் இமேஜ் ஆக்டர், நாட் ஜஸ்ட் அ குட் ஆக்டர். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ரசித்தேன் பண்ணும்போது. யாராவது நல்லா பண்ணாங்கன்னா இந்த பர்ஃபார்மிங் வெல் ஆன் த செட் எனக்கு ஒரு ஹை வரும். அது யார் பண்ணாலும், அது ஹீரோயின் பண்ணாலும் கேரக்டர் பண்ணாலும் ஒரு சின்ன டைலாக் பேசுகிற அந்த பேக்ரவுண்டில் பேசினாலும் எனக்கு ஃபஸ்ட் ஹை வரும். ஓகே, சொல்கிறீங்கன்னா படத்தில் எல்லாருமே இருக்கணும் சார், எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் சொன்னீங்க கமல் சார் பண்ணும்போது ஒரு நாசர் சார் தான் ஆன்டாகனிஸ்ட். ஸோ எவ்ரிபடி ஒரு படம்னா ஒரு ஹீரோவே கிடையாது, எல்லாம் இருக்கணும். ஹீரோயின் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சாங் இருக்கணும், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், இன்னொரு இருக்கணும், இட் ஷுட் பி அ நைஸ் ஆன்டாகனிஸ்ட், இட் ஷுட் பி அ நைஸ் காமெடி ட்ராக், அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருந்தால் படம் மேலே போகும், படம் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹீரோ மேலே போவார். ஓகே, ஸோ நான் என்ன நினைப்பேன்னா definitely all said and done hero will always take the big name with okay. all humility na hero va solla any film in the world actor takes the main actor the lead actor adu ponna irukalam you know the protagonist I'll say the protagonist the lead actor of the film it could be male or female they take a large part of the cake I think they should give space for everybody appo padam innum romba nalla irukum or 2-3 people ku odam sariyilla with and the one day shooting stop panitom அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்கெட்யூல் அது ஆல்மோஸ்ட் ஒரு 45 days ஸோ 50 days ஸ்கெட்யூலு ஒரு 3-4 ஒரு தெரியாமலே ஒரு செகண்ட் டேயில்
ஒன் டே ஒரு பர்சன் கோவிட் வந்ததுன்னு சொன்னாங்க, அடுத்த நாள் மூணு பேருக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இம்மீடியட்டாக இட் இஸ் அ ஹியூஜ் கால், ஃபைனான்ஷியலி இஸ் அ வெரி ஹியூஜ் கால். ப்ரொடியூஸ் ஐ கிவ் கிரெடிட் டு மை ப்ரொடியூசர்ஸ். இம்மீடியட்டாக நின்று யூனோ எல்லாமே நின்றுட்டு ஹோல் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டேக் சான்ஸ். எதுனா மூணு பேர் வந்துச்சுன்னா நூறு பேர் அன்னைக்கு அன்னைக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தது. ஸோ இட் இஸ் வெரி சேலஞ்சிங். தோ அவங்க ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, இஃப் யூ சி அவங்க ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாக தான் வந்தாங்க. பட் தே மேட் ஃபெனாமினல் ஃபிலிம்ஸ். அவங்க பேனரில் தே ஹேட் த பிக்கெஸ்ட் ஹிட் ஃபிலிம்ஸ். எந்த ஹீரோத்தை பண்ணாலும் தே ஹேட் த பிக்கெஸ்ட் ஹிட் ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர்ஸ் இந்த லாஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கறதுல ஐ லைக் தம் அ லாட். எதுக்குன்னா ரொம்ப காசு போடுறாங்க. காசு போட்டு என்னன்னா யூஸ் இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் திங். நம்ம காசு எவ்வளோ வீட்டுக்கு எடுக்க போகிறோம் அன்ற ஆட்டிடியூட் இருந்த ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. நம்ம படத்தை எவ்வளோ பெருசாக போகிறோம் அது படத்துக்கே கிடையாது சார், அது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப பெருசான பெருமையான விஷயம் அது. ஸோ ஐ திங்க் தேவ் டேக்கிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் அப் யூனோ ஆஃப் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் தேர் ஓன் வே, அண்ட் ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட். ஐ திங்க் பேன் இண்டியா ஃபிலிம் வி ஆர் நாட் டூயிங் ஃபார் த ப்ரொடியூசர் ஆர் நாட் ஃபார் தி ஆக்டர், வி டூயிங் ஃபார் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் என் ப்ரையாரிட்டி ப்ரொடியூசரோ என் ப்ரையாரிட்டியோ இன்னும் யாருமே கிடையாது, ஆக்டரோ கிடையாது. என் ப்ரையாரிட்டி ஆடியன்ஸ். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எப்போ பெரிய எப்போ மேலே போகணும்னா அந்த ஸ்பில் ஓவர் வரும்போது. இஃப் யூஆர் ஓன்லி வெரி லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் லிமிட்டடாக தான் இருப்பாங்க. ஓகே, வென் யூ ஸ்பெல்லிங் இன் டு அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே யூ ஸ்டார்ட் பிகமிங் பிகர். அண்ட் வி ஷுட் ஆல்சோ பி ஓப்பன் டு இன்வைட் தெம் ஆல்சோ. கரெக்ட், ஐ ஹோல் ஹார்ட்டட்லி இன்வைட் எவ்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பீப்புள் எவ்ரி ஃபிலம் ஆல் ஓவர். ஐ திங்க் இட் இல் இவென்ச்சுவலி இன் ஃபியூ இயர்ஸ் பிகம் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. கரெக்ட், நாட் பாலிவுட், தமிழ், தெலுங்கு. ஆல்ரெடி இந்த பேன்லேயே நிறைய டிசால்வ் ஆயிருக்கு, இன்னும் டிசால்வ் ஆயிருக்கு. ஐ திங்க் content will be the king and I think that's a great way. Or publicity ku ella craft venum. You need TV, you need print, you need poster, you need social media to reach the audience. So reach audience reach பண்றதுக்கு there are so many sources of going, we need everything. So everything is edhu jaasti reach aagudho obviously you know anga traction nariya irukum. So there's nothing wrong with that. Ultimately our goal is to reach to people. உங்களுக்கு பார்த்தீங்களா அர்லி 2000ல ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியே வந்துச்சு. ஸோ அது இட்ஸ் அ ஹோல் இண்டஸ்ட்ரி பை இட்செல்ஃப். எத்தனை பேர் ஆங்கர்ஸ், எத்தனை பேருக்கு கெரியர்ஸ் லைஃப் கொடுத்துருக்கு, எல்லாருமே கெரியர்ஸ் ஜாப்ஸ் யூனோ இட் மேட் த மீடியா பிக்கர். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே டிவியால் ரொம்ப பெருசாகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் ஓடிடி இட்ஸ் அன் அதர் பிளாட்ஃபார்ம் பை இட்செல்ஃப், இட்ஸ் அன் அதர் இண்டஸ்ட்ரி பை இட்செல்ஃப். நெக்ஸ்ட் 20 தேல் ஆல் பி ஓடிடி ஆக்டர்ஸ், ஓடிடி கேமராமேன், ஓடிடி. ஸோ இட்ஸ் அ வெரி 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 பாசிட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இட்ஸ் த ஹியூஜ் ஃபேஸ். We always, and we are part of entertainment industry and I wanted to be one of the pioneers in the end. So, not, sir, every day, I'm telling you, sir, we are in the best phase of entertainment industry, redefining years in the adutha padutha 10 varsham, in every industry, Telugu irukalam, Tamil irukalam, Hindi irukalam, world irukalam, content and, you know, films and people are going to be phenomenal. And nariya nariya youngsters varanga, that's what we need. We need a refreshing energy and I think they're all great filmmakers varumbodhu. And we're also looking forward for collaborating. They should make all, enak enna na sir, I want all genre of films to come. Exactly. You know, OTT genre varanam, web film genre varanam, feature film genre varanam, commercial padam genre varanam, offbeat genre varanam, ஃபெஸ்டிவல் ஃபிலிம் ஜான்ஸ் வரலாம், எல்லா ஜானர்லேருந்து எல்லாம் பீப்புள் நிறைய பீப்புள் வரணும்.